கௌதம புத்தரின் போதனைகள் சமூக நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக திகழ்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கௌதம புத்தர் பிறந்த தினமான புத்த பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றினார். சர்வதேச பௌத்த கூட்டமைப்புடன் இணைந்து கலாச்சார அமைச்சகம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த உலகளாவிய பிறந்த தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் உலகின் பல்வேறு புத்த மடாலயங்களின் தலைவர்களும் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, புத்தரின் போதனைகள் சமூக நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழ்கின்றன என்று புகழாரம் சூட்டினார். Mindless violence. Such forces do not believe in liberal democratic principles. The need of the hour is for all those who believe in humanity to come together and defeat terror and radicalization. For that, the path shown by Lord Buddha is absolutely relevant. Lord Buddha's teachings and the importance given to social justice can become a global unifying force. He rightly said, Natti Santi Param Sukham. There is no higher bliss than peace. Friends, Lord Buddha was the reservoir of brilliance of the entire universe. From him, we all could draw light from time to time and take the path of compassion. Universal responsibility and welfare. Mahatma Gandhi rightly said about Gautam Buddha, and I quote, Buddha taught us to defy appearances and trust in the final triumph of truth and love. இதனிடையே புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புத்த பூர்ணிமா புனித நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள பகவான் புத்தரின் பக்தர்களுக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பூமியில் அவதரித்த சிறந்த ஆன்மீக தலைவர்களுள் பகவான் புத்தரும் ஒருவர் என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தரின் என்றும் நிலைத்திருக்கும் கருத்துக்களான அமைதி, சகோதரத்துவம், கருணை, நீதிநெறிகள் ஆகியவை மனநிறைவு அடிப்படையிலான வாழ்வை நோக்கி செல்வதற்கு உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக தெரிவித்துள்ளார்.